Sarafm viewers, good morning everyone. So, hello everyone. So, everyone is doing well. So, what are we going to see in this video? We are going to see what we are going to see. Madan Gowri is going to be a little surprise. கடைசியில வந்து நேத்து அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்ணாரு. அவர் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன வெட்டிங்கா இல்ல கார் வாங்க போறீங்களா வீடு வாங்க போறீங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லப்பா நான் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நேத்து வந்து அவரோட ஆப்பை லான்ச் பண்ணாரு. Kokru. Yes, so Kokru அப்படிங்கிற நியூஸ் ஆப்பை வந்துட்டு நேற்று லான்ச் பண்ணியிருக்காரு அவரோட ஓன் ஆப். ஸோ அதை பத்தி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மதன் கௌரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்ததே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு கிடைக்கிற காசு வச்சுட்டு அவர் வேற ஏதாவது ஒரு இது கூட சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் ஒரு நார்மலான பிஸ்னஸ் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஒரு வீடு கார் அந்த மாதிரி யூஸ்வலான திங்ஸ் கூட அவர் வந்து வாங்கியிருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லைப்பா நான் வந்து ஏதாவது பெருசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டில் அதாவது நியூஸ் பற்றி தான் வந்துட்டு அவர் டெய்லி பேசுகிறாரு. ஸோ அந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த ஆப்பை வந்துட்டு டிசைன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி அவரோட பர்த்டேக்கும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஸோ கடைசியில் நேற்று வந்துட்டு அந்த ஆப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங். அதுவும் இல்லாமல் மதன் கௌரிக்கு வந்துட்டு அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மீன்ஸ் நம்ம வந்து டெய்லி ஒருத்தங்களோட வீடியோ பார்க்குறோம்ல. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த ஆப்பை பற்றி ஒன்றா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த Kokru ஆப் வந்துட்டு அதோட சைஸ் வந்து ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 MB கிட்ட வந்துட்டு இருந்தது. இது வந்துட்டு iOS-லையும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ரெண்டுலேயுமே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் வந்துட்டு மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேணுமா, ஸ்போர்ட்ஸ் வேணுமா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடி இல்லைன்னா வந்துட்டு ஒரு நியூ சைன்அப் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூஐ. ஸோ இந்த ஆப்போட யூஐ வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ வெரி குட் யூஐ பிகாஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும். இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடாமல் டக்கு டக்குன்னு ஓகே இதை கிளிக் பண்ணால் இது வரும், இதை கிளிக் பண்ணால் இது வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு யூஐ வந்து டிசைன் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அடுத்ததான் வந்துட்டு இவங்க நியூஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரஸ்டட் சோர்ஸில் இருந்துட்டு வந்துட்டு நியூஸ் எடுக்கிறாங்க. சில நியூஸ் ஆப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தா நம்மளே வந்துட்டு நியூஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து தான் வந்துட்டு நியூஸ் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த நியூஸை வந்துட்டு காட்டுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட லாங்குவேஜ். ஸோ 5 languages வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுது, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், இன்னும் நிறைய ஹிந்தி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ், 5 languages வந்து சப்போர்ட் பண்ணுது. அது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். அடுத்ததை வந்து இதில் என்ன வித்தியாசமாக நான் பார்த்ததில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூஸ்வலாக நம்ம நியூஸ் ஆப் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா சின்னதாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி இமேஜ் ஒன்று போட்டுட்டு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது நியூஸ் வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பட் இதில் என்ன வித்தியாசமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கீழே ஒரு குட்டி லைனில் என்னன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஷார்ட்டாக ஒரு ஹெட்லைன் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளோட நியூஸ் சோர்ஸ் அதாவது எங்கேருந்து அந்த சோர்ஸ் இருந்தது அப்படிங்கிறதோட அந்த ஹோல் நியூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் இருந்தது. இதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரெண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு தனி ஆப்ஷனாகவே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு என்னடா ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா வந்து நம்ம அந்த ட்ரெண்டிங் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து என்னெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். ஸோ டாப் 10 நியூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம்ல. ஸோ பிஸ்னஸ் சூஸ் பண்ணோம்னா பிஸ்னஸ் இருக்கிற நியூஸ் எல்லாத்தையுமே வந்து டாப் 10 அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஸ்டேட்
கூட வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கோம்னா அந்த ஸ்டேட் சூஸ் பண்ணிட்டு அதில் நடக்கிற நியூஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தனியாக வந்துட்டு பார்க்க முடியும். இந்த ஃபீச்சர் அடுத்ததாக சொல்ல போகிற ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புக் மார்க் ஆப்ஷன் வந்துட்டு இதில் தனியாகவே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து நியூஸ் சேனலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது நியூஸ் பிடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை வந்து சேவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி புக் மார்க் ஆப்வியஸ்லி க்ரோம்லலாம் வந்துட்டு நம்ம பண்ணோம்னா அதை தனியாக புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி மொபைலில் வந்துட்டு புக் மார்க் நான் அவ்வளோவா எதுலையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால நான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு எனக்கு நானே வாட்ஸ்அப் பண்ணிப்பேன் இல்லைன்னா அந்த ஒரு நோட்ஸில் வந்து போட்டு வைப்பேன். பட் இனிமேல் வந்துட்டு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா புக் மார்க் ஆப்ஷன் சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் வந்து பார்த்தா நம்ம இப்படி கிளிக் பண்ணோடனே வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு புது நியூஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரீஃப்ரெஷ்க்கு வந்து ஒரு தனி பட்டனே வந்துட்டு எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே வந்துட்டு நம்மளுக்கு புதுசாக இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்துட்டு வருது. அடுத்ததான் வந்து நம்ம கண்ட்ரி ஸ்டேட் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல, பட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு இருக்குது. ஸோ எப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜனை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுப்போம்ல, ஸோ இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் போல். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க எந்த நியூஸ் வந்துட்டு எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் அந்த ஆப் பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இப்போ தான் வந்துட்டு அந்த ஆப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போதைக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது அந்த ஆப் வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ப்ரௌசரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு மெசேஜோட இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுது. ப்ரௌசரில் இருந்துச்சுன்னா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். மேபி இதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இல்லையா, ஸோ மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததான் வந்து சில இடத்துல ஆப்பில் வந்துட்டு க்ளோஸ் பட்டன், அதுக்கப்புறம் அந்த ஷேர் பட்டன் வந்து சில இடத்துல இன்னும் கிளிக் வந்துட்டு எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியான பக்ஸெல்லாம் வந்துட்டு இது பண்ணால் இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம வந்து பெரிய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு வந்து சப்போர்ட்னு கொடுக்கணும். செகண்ட் திங், சப்போர்ட்டுன்னு விட இந்த ஆப் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் யூஸ் பண்ண வரைக்கும் இட்ஸ் குட். ஸோ மேபி யூஸ் பண்ண பண்ணால் இன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறது தானே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு யூஸராக பார்க்கும்போது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால டக்குன்னு வந்து யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணலாம்ல, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் பிடிச்சி அப்படின்னு சொன்னால் நான் வந்து டக்குனு லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த லாங்குவேஜில் தான் நியூஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து சில பேர் தமிழ் பார்க்கலாம், சில பேர் இங்கிலீஷ் பார்க்கலாம், ஹிந்தி பார்க்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக இதுதான் வந்து இந்த ஆப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அகேன் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த கொக்ரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் நேற்று வந்துட்டு இந்த ஆப்பை மதன் கௌரி அவங்க வந்துட்டு லான்ச் பண்ணப்போ நான் வந்து ஒரு 30-40 minutes பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது வந்து 1K டவுன்லோட் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது 50K டவுன்லோட்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்க, விச் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். இப்போ வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு இட் இஸ் அ வெரி பிக் திங். நீங்கள் வந்துட்டு இந்த டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரம்.